ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அச்சு யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சுலபமான முறையில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மெத்தடில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹார்ட் ஆகாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம், கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு கப் வெல்லத்துக்கு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வேறு ஒரு கடாய்க்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் சுத்தமான வெல்லம் எடுக்கிறதா இருந்தால் வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வெள்ளப்பாகு கொதிக்கட்டும். பாருங்கள், வெள்ளப்பாகு நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரை மட்டும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகோனட் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். தேங்காய் வெள்ளப்பாகோடு சேர்ந்து நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நல்லா குக் ஆகி கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. இது ஆறும்போது இன்னும் நமக்கு திக்காகும், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறணும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு வெளிமாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால மாவு நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த அரிசி மாவு தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இது பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் தெரியும், ஆனால் வெந்து நம்ம திரும்பவும் பிசையும் போது சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்து மாவு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவு ரொம்ப சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறணும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நமக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசையும் போது தான் நமக்கு கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் வரும். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இதிலிருந்து 1 பால் சைஸுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலாலேயே நல்லா வந்துட்டு மெல்லிசாக தட்டிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் ஸ்டஃபிங், அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஸ்டஃபிங்கை இந்த மாவுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நமக்கு உள்ளே பூரணம் இருக்கிறது வெளியில் தெரியவே கூடாது, அந்தளவுக்கு உள்ளே வச்சுட்டு நல்லா இதை கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் அதை நல்லா அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா சாஃப்டான பால் மாதிரி நமக்கு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நான் வந்து 6 கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் இதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம். நான் வந்து துணி போட்டிருக்கேன். உங்களுக்கு துணி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொழக்கட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழக்கட்டையெல்லாம் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட வெடிக்கல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருவோம். அடுத்து இன்னொரு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு 1 பால் சைஸுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சுப்போம். இப்போது அந்த கவர் அப்படியே மடித்து விட்டு மேலே இந்த மாதிரி கையை வச்சு உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா மெலிசாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இதை கவரோடு சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா ஒட்டட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சீலாகி வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா ஒட்டலைனா கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நான் ஒரு 5 குழக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த குழக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், குழக்கட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சு, கொஞ்சம் கூட வெடிக்கலை. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்ப சூப்பரான பூரண குழக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சுலபமாக அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த குழக்கட்டையே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.